வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமித்ஷாவுக்கு நேற்று கடிதம் எழுதியிருக்கிறார். மூன்று சட்டங்கள், பாரதிய சாக்ஷிய சங்கிதா, பாரதிய நாகரீக சுரக்ஷா, பாரதிய இன்னொரு ஏதோ ஒரு இந்தி பெயரோடு மூன்று சட்டங்கள், ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. அதை 1ஆம் தேதியோடு அமல்படுத்த போகிறோம், ஜூலை 1ஆம் தேதியோடு அமல்படுத்த போகிறோம்னு அமைச்சர் பேசுகிறாரு. இதை எதிர்த்து தேசிய அளவில் கண்டனங்கள் எழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சார், இன்னும் ஆட்சி அமைக்கவே இல்லை, பதவி ஏற்று விட்டார், கேபினட் ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் ஆனால் எம்பிஸ் இன்னும் பதவி ஏற்கல, ஸ்பீக்கர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் செஷன் கன்வீன் ஆகலை, பட் அதற்குள்ளாக ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் தொடங்கிட்டாங்க. இது எப்படி பார்க்குறது சார்? இது உண்மைதான். இது ஆக்சுவலாக வந்து மோடியினுடைய 2வது ஆட்சி காலம் இருக்கு இல்லையா, 2019 கடைசி சரி 2 ஆண்டுகளுக்குள்ளே இந்த தீவிரமாக புஷ் பண்ணப்பட்டு இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்த தண்டனை சட்டம், அப்புறம் இந்த எவிடன்ஸ் ஆக்ட், மூன்றுமே வந்து அது ஆக்சுவலாக பெரும்பாலான பகுதிகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் இருந்தது இந்த பழைய எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி, அதே போல் இந்தியன் பீனல் கோட் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். சில அம்சங்கள் அதில் மாற்றப்பட்டிருக்கு, அதில் சில கடுமையான சரத்துகள் சேர்க்கப்படுகிறது. அதற்கு வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக பத்திரிகைகளுடைய ஊடகங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக பல்வேறு சரத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகள், சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கன்சல்டேஷனே நடைபெறாமல், ஒரு எலாபரேட் கன்சல்டேஷன் மாநிலங்களோடு மக்களோட கருத்து கேட்டு பெரிய அளவுக்கு நடைபெறாமல் அவசர கதியில் சென்ற ஆட்சியில் வந்து புஷ் பண்ணப்பட்டது, அப்பொழுதே ஒப்புதல் தரப்பட்டு விட்டது. அதனால தான் இப்போ வந்து 1ஆம் தேதின்னு சொல்றாங்க. ஏன் சார் கருத்து கேட்கணும்? கண்டாயம் கேட்கணும் இல்ல, ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சட்டம் யாருக்கு? மக்களுக்கு. மக்கள்கிட்ட கேட்காம மக்களுடைய பிரதிநிதிகள் யாரு? எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள், எதிர்க்கட்சிகளும் கூட. அப்போ எல்லார்கிட்டையும் ஒரு கருத்து கேட்கணும் இல்ல, இந்த மாதிரி எல்லா, அது வந்து ஒரு நடைமுறை, அதை வந்து பின்பற்றி தான் செய்யணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆமாம், நாங்கள் நோட்டிஃபை பண்ணோம், எல்லாம் கருத்தெல்லாம் கேட்டோம், இவ்வளோ கோரிக்கைகள் வந்துச்சு, பெரும்பான்மையான ஆதரவு வந்து இதுக்கு இருக்குன்னு வழக்கம் போல வந்து ஒரு அரசுகள் வந்து இப்படி தான் புஷ் பண்ணும். வரப்பெற்ற மக்கள் கருத்துக்களில் பெரும்பான்மையான கருத்துக்கள் வந்து இதற்கு ஆதரவாக இருந்ததுன்ற ஒரு பொய்யான ஒரு இது வந்து கட்டமைச்சு அதன் அடிப்படையில் தான் அமல்படுத்துறன்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பான்மையான மாநிலங்கள், குறிப்பாக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள், பாஜக ஆளும் மாநிலங்கள் ஏதாவது எதிர்ப்பு வரப்போறதா? இல்லை. அப்போ வந்து அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கு மாநிலங்களுக்கு மேலே இருக்குது. அப்போது பாதி மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு வராது. அப்போ மித்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், தமிழ்நாடு, கேரளா, காங்கிரஸ் ஆங்கிலம் மாநிலங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து அவங்க மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா. அப்போ அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அந்த சட்டமன்றங்களில் சொல்லப்படுற அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் அதெல்லாம் உள்வாங்கிட்டு அதில் ஏதாவது சீர்திருத்தம் செய்ய வேண்டுமா, திருத்தம் செய்ய வேண்டுமான்னு பல ஆய்வுக்கு உட்படுத்தி தானே பண்ணணும். இது இந்த நடைமுறை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாகவே இருக்கு. பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் சட்டங்களாக கொண்டு வரக்கூடிய முன் அதில் பல்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பேசுகிறாங்க இல்லையா, பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள். அப்போ பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்கள், எதிர்ப்புகள் வரும். அதுக்கு தான் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, பல்வேறு ஸ்டாண்டிங் கமிட்டிகளுக்கு ரெஃபர் செய்யப்படும். யூபிஏ காலத்திலாம் பார்த்தீங்கன்னா 60%, 50%க்கு மேலே வரக்கூடிய மசோதாக்கள், அதுவும் குறிப்பாக சட்டங்கள் வந்து நிலைக்குழுக்கு அனுப்பிச்சு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய், ஸ்டாண்டிங் கமிட்டியில் பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகள் உள்ளடக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க, அவர்கள் எடுத்து அதை விவாதிப்பாங்க. அதில் வந்து வெல் இன்ஃபார்ம்டு மெம்பர்ஸ், ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட நாமினிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி வைப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து விவரம் தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள், விவரம் தெரிந்தவர்கள் அந்த நிலைக்குழுக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க விவாதிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள்லாம் ஆராய்ந்துட்டு ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டுமா, இல்லை இதை முழுவதுமே ரத்து செய்ய வேண்டுமா, இது நாட்டிற்கு தேவையற்றதா, இது வந்து நடைமுறை சாத்தியமற்றதா அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து ஒன்று அதை மீண்டும் அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அது திருத்தங்களோடு வந்து அமல்படுத்தப்படும், இல்லை வந்து சட்டமாக ஏற்றப்படும், இல்லைனா வந்து அந்த சட்டங்கள் பல நேரங்களில் வந்து அப்படியே வந்து அந்த நிலைக்குழுக்கு போறதோட பல சட்டங்கள் நின்றும். யூபிஏ காலத்தில் பார்த்தீங்கன்னா 60%, 50%, 60%க்கு மேலே வந்து நிலைக்குழுக்களுக்கு அனுப்பப்படும். ஆனால் இப்போ மோடியோட 1 and 2 tenure, அது 1 and 2 tenure பார்த்தீங்கன்னா 2024 வெறும் 20% சட்டங்கள் கூட வந்து இது போல மசோதாக்கள் கூட நிலைக்குழுக்களுக்கு அனுப்பலை. எல்லாம் வரும், பாஸ் ஆயிரும், போயிடும்.
இப்ப ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் அதுக்கு அற்புதமான உதாரணம். யாருக்குமே காலையில தெரியாது, திடீர்னு மதிய வேலைக்கு முன்னாடி திடீர்னு வந்து இந்த மாதிரி நான் ஆஃப்டர்நூன் அஜெண்டால வருதுன்னு சொல்லி டேபிள் பண்றாரு அமித்ஷா வந்து, அந்த அஜெண்டால திடீர்னு பார்த்தா சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் மதியம் வந்து சட்டம் வந்து பாஸ் ஆயாச்சு, ஆர்டிகல் 370 அப்ரிகேட் ஆயாச்சு, ரத்து செய்யாச்சு, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டாச்சு. இப்படிதான் அவங்க எல்லாருமே கொண்டு வராங்க. வேளாண் சட்டங்களுக்கு கூட ஒரு டிவிஷன் ஓட்டு கூட அலோவ் பண்ணல. அந்த மூன்று வேளாண் சட்டங்கள், பின்வாங்கப்பட்ட வேளாண் சட்டங்களுக்கு அதற்கு முன்பு திமுக சார்பாக திருச்சி சிவா வந்து ராஜ்யசபாவில் டிவிஷன் ஓட்டு கேட்டாரு. அப்ப அதற்கு கூட அலோவ் பண்ணல. அவங்க வந்து பாஸ் அவ்வளவுதான், தங்களுடைய எதிர்ப்பு கூட பதிவு செய்ய கூட அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு அந்த நடைமுறை தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதே போலதான் இப்ப ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டு நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வரீங்க. அந்த மாற்றங்கள்ல பல்வேறு அம்சங்கள் வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கிறதாகவும் இருக்கு, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சுதந்திரத்திற்கு எதிரானதாக இருக்குன்னு பல்வேறு தரப்புல ஊடகவியலாளர்கள் பொது சிவில் சமூகம் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்ப அவருக்கு விரிவான கன்சல்டேஷன் நடத்தாம நான் கொண்டு வந்துட்டேன், அது பாஸ் அது போன பெயரிலே பாஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு வர்றதுதான் இது வந்து இந்த புதுசாக வளர்ந்திருக்க 18வது நாடாளுமன்றத்திற்கும் அந்த சட்டத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது ஏற்கனவே பாஸ் செய்யப்பட்டு பாராளுமன்ற கீழவை மேலவையில் ஒப்புதல் எல்லாம் வந்து பெறப்பட்டது. அதனாலதான் ஜூலை 1 அமலுக்கு வருது. அது இப்ப வேண்டவென்றால் நிறுத்தி வைக்கலாம். அதை நிறுத்தி வச்சு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி, ஸ்டாலின் முதலமைச்சர் கேட்டது போல அதை வந்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி மாநிலங்களுடைய மக்களுடைய வந்து கவலைகள் இல்லை அவருடைய அக்கறைகள் எல்லாம் அட்ரஸ் செஞ்சு அதை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு அதை நிறுத்தி வச்சுட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி திருத்தி எல்லோரும் வந்து கவலைகளையும் அட்ரஸ் செய்யற விதமா உள்ளடக்கிய அந்த ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ஒரு சட்டமாக மீண்டும் தேவைப்பட்டால் கொண்டு வரலாம். இவங்க ஒன்றும் பண்ணல, பேரை இந்தியில மாத்தி வச்சிருக்காங்க. மித்தபடி அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான 80-90% விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருந்த சட்டத்துல இருந்ததா ஹிந்தியில பேர் வச்சு வந்திருக்கு. ஓகே, வேற ஒண்ணு ஓல்டு வைன் நியூ பாட்டில் தான் இது, அப்படி வேற ஒண்ணும் இது புதுசாலாம் இது வரல. அப்படியெல்லாம் புதுசா வர முழுமையா வரும்ன்றது நம்மளும் சொல்லல. ஆனால் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கவலை அளிக்கிறதாக மாநிலங்கள் கவலை வெளிப்படுத்துறாங்க. அப்ப மாநில மித்த கட்சிகள் வெளிப்படுத்துறாங்க. சிவில் சமூகம் சொல்லும் போது அதை கருத்து கேட்காம வந்து நீ பாட்டுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு மெஜாரிட்டி இருக்கு, இனிமேல் அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து மாநிலங்களோட உரிமை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வருதுன்னா இனிமேல் பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணணும், சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ஒத்துக்கணும்ல. அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் அவசர கதியில வந்து அமலுக்கு அது ஏற்கனவே வந்து பாஸ் செய்யப்பட்டது, அமலுக்கு வரப்போகுது. இப்ப அதைத்தான் அவசரமா நிறுத்தி வைங்கன்னு சொல்லி ஸ்டாலின் முதற்கொண்ட எதிர்கட்சி தலைவர்கள் மித்த மாநில தலைவர்கள் எல்லோருமே கேட்கிறாங்க. பட் அது சாத்தியமா? இப்ப இருக்கிறது வாஜ்பாய் இல்லையே, இப்ப சொல்றதை கேட்டு நடக்கிற அளவுக்கு மோடி வந்து அவ்வளவு வீக்கான தலைவரா இருக்கிறாரா, அல்லது ஸ்டாலின் சொல்றதை கேட்கிற அளவுக்கு டெமோக்ராட்டா மாறிட்டாங்களா? ஸ்டாலின் சொல்றதை கேட்பறாரோ இல்லையோ, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சொன்னா கேட்பாரு, கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் நிலைக்காது. பட் அவங்க வில் தே ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வந்து அது எல்லோருக்குமான கவலையா இருக்கு. இது வந்து வெறுமனே ஒரு தமிழ்நாட்டு சார்ந்த பிரச்சனை கிடையாது. இது அதில் இருக்கக்கூடிய பாரதூர விளைவுகள் என்பது அண்டை மாநிலமான இன்னொரு மாநிலமான ஆந்திராவுக்கும் பொருந்தும், நிதிஷ்குமாருக்கும் பொருந்தும். அப்ப அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படின்னா மேபி அவர்கள் கூட்டணி ஆட்சி மோடியினுடைய ஆட்சியுடைய ரிமோட் கண்ட்ரோலே வந்து நிதிஷ் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கிறதுனால அந்த சட்டமே வந்தாலும் கூட தங்களுடைய உரிமைகள் பாதிக்காதவாறு அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி அவங்க ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு பாதுகாத்துக்கலாம். ஆனா எத்தனை காலத்துக்கு? அந்த கூட்டணி தொடரும் வரை. கூட்டணிக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்த சட்டத்தை வந்து எப்படி மாத்துறது? அவங்களுடைய நிலை என்ன? டேபிள்ஸ் வில் பி டர்ன்டு. அப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிராகவே அந்த கத்தி பாயலாம். அப்ப நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் அதை சொல்லணும். ஸ்டாலின் சொல்வதை கேட்கிறாரோ இல்லையோ, சந்திரபாபுவிடவும் நிதிஷ் சொல்றதை கட்டாயம் கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இது அந்த விஷயத்துக்கும் இதுவரை சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்தாருன்றது எனக்கு உறுதியாக தெரியல. ஏன்னா அவர் இதுவரைக்கும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த அரசுக்கு. ஆரம்ப காலத்துல இன்னும் எம்பிக்களே பதவி ஏற்கலாம், 24ஆம் தேதி தான் பதவி ஏற்கிறாங்க. சபாநாயகர் பதவியேற்பு கூட வந்து பதவியேற்பு தேர்வு, தேர்தலே கூட 26 தான் நடக்குது. ஸோ என்ன நிலை எடுக்க போகிறாருன்றது வந்து ரொம்ப ஹேசியமாக தான் இருக்காங்க, ஒரு தெளிவு இல்லை. அப்போ இந்த விஷயத்துல ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வலியுறுத்தினால், நிதிஷ்குமார் வலியுறுத்துவார்னு தெரிய பெருசாக எனக்கு தோணலை. ஏன்னா அவர் பெரிய எதிர், அவர் ஆட்சி வந்து பாஜகவை நம்பிதான் இருக்கு. பட் பாஜக ஆட்சி இப்போ நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்கிறனால, அவரோட 12 சீட்டை நம்பி இருக்கிறனால வேற வழி இல்லாமல் அவர்கள் நிர்பந்திச்சால் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த சபாநாயகர் பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடி இதுலேயே ஸ்டாலின் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கணும், நீதிமன்றங்கள்ல சட்ட புத்தகங்களை மாத்தணும், சட்டக்கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு தனி பயிற்சி நடத்தணும், புத்தகங்களை மாத்தணும். இப்ப தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குன்னா அவங்களுடைய பாடத்திட்டத்தை முழுமையா மாத்தணும், அதுக்கு பெரிய காலம் எடுத்துக்கணும். இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சட்ட மந்திரி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து தேசிய லா அகாடமி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, லா யூனிவர்சிட்டிஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, போலீஸ் அகாடமிஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு,
அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் செஷன் நாங்க ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால இம்ப்ளிமெண்டேஷன்ல எந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாடு போலீஸ்க்கு ட்ரைனிங் நீங்க கொடுத்துட்டு இருக்கியா போலீஸ் அகாடமியில? அங்க இல்ல இல்ல, இங்க இருக்கக்கூடிய லட்சம் பேருக்கு வந்து யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது? தமிழ்நாடு அரசு தானே கொடுக்கணும். இங்க இருக்க சட்டக்கல்லூரியோட பாடத்திட்டத்தை யார் தீர்மானிக்கிறது? இங்க இருக்க சட்டக்கல்லூரியோட யூனிவர்சிட்டி தானே, சட்ட பல்கலைக்கழகம் தானே. அப்ப நீ எங்க அங்க லா அகாடமி, நேஷனல் லா அகாடமி பண்றது அப்படியே வந்து யாரும் ஏற்றுக்கல. இங்க இருக்குன்னு ஒரு தனி பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, தன் மாநிலம் சார்ந்த சட்டங்களும் இருக்கு இல்லையா, அப்ப எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியதானே அது. அப்ப இது அதுக்கு கால அவகாசம் கேட்கறாங்க, சில மாற்றங்களை கொண்டு வரணும், சில சட்டங்களை நீக்கணும், இல்ல குறைந்தபட்சம் ஒரு கன்சல்டேஷன் தானே கேட்கறாங்க, வேற என்ன கேட்கறாங்க? சட்டத்துறை இருக்கு, அவர்களுக்கு என்னென்ன கவலைகள் சொன்னாங்க. கன்சல்ட் பண்றது என்ன உங்களுக்கு பிரச்சனை? டெமோக்ரஸியில ஜனநாயகத்தினுடைய அடிநாதமே வந்து கன்சல்டேஷன் தானே. ஜனநாயகம்ன்றது என்னது, இல்ல கூட்டாட்சின்றது என்னது? எல்லோரையும் கலந்தாலோசித்து எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு முறை தானே அது. ஒருத்தர் மேல இது பிக் பிரதர் ஆட்டிடியூட், பெரிய மனநிலை கூடாதுன்றது தானே, அதுதானே கேக்குறாங்க. கன்சல்ட் பண்ணுன்னு சொன்னா உனக்கு இன்னும் அவ்வளவு பிரச்சனை வந்தது, அவ்வளவு என்ன உனக்கு? நான் அங்கேயே ஆரம்பிச்சுட்டேன், நீ அங்கேயே பண்ணிட்டேன், சரி நீ அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ்க்கு பண்ணுவே, உன்னுடைய போலீஸ்க்கு வந்து அகாடமிக்காக பண்ற, இல்ல வந்து உன்னுடைய தேசிய சட்ட பல்கலைக்கழக நேஷனல் லா அகாடமிக் பண்ற. இங்க மாநிலத்துல யார் அமல்படுத்துறது அதை? ஒன்றிய அரசுக்குன்னு வந்து இந்த அமல்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா மாநிலங்கள்ல? இல்ல இல்ல, சட்டம் ஒழுங்குன்றது மாநிலத்தோட பிரச்சனை, ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, அது லிஸ்ட் டூல தானே வருது அரசியலமைப்பு சட்டத்தப்படி. அப்ப அதுல வந்து அவங்க தான் அமல்படுத்த போறாங்க, அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அமல்படுத்த போறவங்களே கன்சிடர் பண்ணாம நீ பாட்டு நான் கொடுத்துருவா, நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து அபத்தமா இல்லையா? அது அவங்க அதை தானே கேட்கறாங்க. நடைமுறைப்படுத்துறது இவ்வளவு நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, அதை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் கேட்கறாங்க இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குதுரா, இதெல்லாம் நாங்க பண்ணணும், மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல வந்து பயிற்றுவிக்கிறதாகட்டும், இல்ல மொழிபெயர்க்கிறதாகட்டும், நாளைக்கு கோர்ட்ல ஒரு வாய்தா ஃபைல் பண்ண ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும்னா கூட என்ன மாற்றங்களை கண்டு வரணும் அதை புரிஞ்சுக்கணும். இத்தனை காலமா வந்து 1872 நம்மளோட சட்டம் எல்லாமே குறைந்தபட்சம் 100 வருஷத்துக்கு மேலானது, இத்தனை காலம் படிச்சதை வந்து அப்பப்ப அதுக்கு ஏத அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு ஒழிய, நீங்க வந்து பல பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதை மக்கள் இன்டர்னலைஸ் பண்ணணும் இல்ல, மக்கள்கிட்ட முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, முதல்ல அந்த பண்ற மாற்றம் சரியான்றது தெரியுமா தவறான்றது தெரியணும் இல்ல, அப்ப சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர் அமல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் தானே, அவங்கள கலந்தாலோசிக்க மாட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு நான் டெல்லியில கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்து இங்க வந்து கேஸ் போட போறியா, நீ தான் இங்க வந்து நீதிமன்றங்களை நடத்துறியா, இல்ல இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற அதிகாரிகளுக்கு நீ தான் வந்து சம்பளம் கொடுக்குறியா, இல்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறை யார் நிர்வகிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை யார் நியமிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய சிறைத்துறை யார் நிர்வகிக்கிறது? அப்ப ஐபிசி இல்ல வந்து சிஆர்பிசி இன்டர்னல் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூணு சம்பந்தப்பட்ட சிறைத்துறையும் இல்ல காவல்துறையோ இல்ல நீதித்துறையோ இந்த மூணையும் வந்து பணியில அமர்த்தி அவர்களுக்கு பணி செய்ய வைக்கக்கூடியது மாநிலத்துக்கிட்ட தானே கேட்கணும். அவங்களே கேட்காம நான் டெல்லியில இருந்து பண்ணிட்டேன், நான் டெல்லியில இருந்து பண்ணிட்டேன், நீ வந்து எதுக்கு பண்ண போறது இல்ல, பண்றவனுக்கு தான் வர்ற வைத்த வழி இவங்களுக்கு தான், இவங்க சொல்றது தான் நீ கேட்கணும். அதை கேட்டா வந்து இல்ல நான் அங்கேயே பண்ணிட்டேன்னு பேசுவது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கிறது. இது என்னன்னா வந்து அந்த பிடிவாத மனநிலையில இருந்து இன்னும் அவங்க தளர்ந்து வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ரியாலிட்டி செக் வைக்கணும்னா கொஞ்சம் சந்திரபாபு நாயுடு லைட்டா ஒரு போன் கால் பண்ணி அவரோ நிதிஷோ பேசினாங்கன்னா சரியாயிடும். ஓகே, நிறைய ஒரே ஒரு கேள்வி சார், வயநாட்டுல ராகுல் ராஜினாமா, பிரியங்கா இஸ் ஃபீல்டட். ஆமா, பிரியங்கா வயநாட்டில் போட்டியிடுவது எப்படி பாக்குறீங்க? ராகுல் அல்லது பிரியங்கா அப்படின்னு காங்கிரஸ் தலைமைக்கு பரிசீலிக்கப்பட்ட நிலையில் ராகுல் மற்றும் பிரியங்கான்னு ஈக்வேஷன் வருது, இது எப்படி பாக்குறீங்க? தென்னிந்தியாவில் ஒரு ரேபரேலி உருவாகிட்டு இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு காங்கிரஸ் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தொகுதியாக வயநாடு வந்து உருவெடுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிமுகவுக்கு ஒரு ஆண்டிப்பட்டி போல, அது வந்து காலப்போக்கில் இல்லாமல் போச்சு. இல்லாமல் போச்சு, இவங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு, அமைதி அப்படிதான் காலி ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இப்போ வந்து ஆண்டிப்பட்டியிலே தோத்துருக்காங்களா? அப்புறம் ஸோ இப்போ நீங்கள் ரேபரேலி போல வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த நபர் தான் இனி வயநாடை அலங்கரிப்பார் அப்படின்றது. ஒருவேளை வெற்றி பெற்றாலும் எனக்கு தெரிஞ்ச அடுக்கடுத்த வர தேர்தலையும் வந்து பிரியங்கா நிச்சயமாக வயநாட்டில் தான் நிற்பாங்க. ஓகே, ஒன்று அவர்களுக்கு இப்போ அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு 2 முறை தொடர்ந்து சிபிஎம் ஆட்சி நடக்குது, கடும் அதிருப்தி இருக்கிறது, 20ல் 1 சீட்டு தான் வெற்றி பெற முடியுது. அப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடோடு சேர்ந்து ஒரு 26ல் அப்போது காங்கிரஸுக்கு அதிகமான பிரகாசமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பிரியங்கா ராகுல் காந்தி அதனால்தான் வந்து வயநாடு அவர் ஏற்கனவே இருந்த தொகுதியாக இருந்தாலும் கூட நான் முன்பே சொன்னேன் வயநாடு தான் ராஜினாமா பண்ணுவார், ஏன்னா அவர் வந்து அதை விட மிக மிக முக்கியமானது வந்து ரேபரேலி. ஏன்னா ரேபரேலின்றதோட உத்தரப்பிரதேசம் இந்தியாவினுடைய அதிகமான முதல் பிரதமர்களே, அதிகமான பிரதமர்ன்றதோட ஒரு 3 பேர்த்த தவிர மீது எல்லா பிரதமர்களுமே 3-4 பேர்த்த தவிர எல்லாருமே உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவர்கள் தான்.
அப்போ அந்த பகுதியில வந்து ஒரு 2 சீட்டுகளும் மட்டுமே இருந்த காங்கிரஸ் கட்சி எம்பி 400 சீட்டுகளுக்கு மேல் உள்ள ஒரு சட்டமன்றத்தில் வெறும் 2 எம்எல்ஏக்கள் உள்ள காங்கிரஸ் கட்சி 8 எம்பிக்கள் அங்கே பெற்றிருக்கு. பாஜகவினுடைய இந்துத்துவாவினுடைய உயிர் நாடியே அதுதான், உத்தரப்பிரதேஷ் தான், அயோத்தி, அடுத்தது மதுரா, இது எல்லா விதத்திற்கும் வேறு அங்கே தான் இருக்கு. அந்த இடத்துல 80-45 சீட்டை இந்தியா கூட்டணி பெறுது. பாஜகவினுடைய கோட்டை என்ற அயோத்தியை வந்து வீழ்த்த முடியுது. பைசாபாத்தில் ஒரு பட்டியலின வேட்பாளரை போட்டு சமாஜ்வாதி கட்சியால் வீழ்த்த முடியுது. சமாஜ்வாதி கட்சி தான் முழுமையான வெற்றிக்கு களமிறங்கி அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக பலவீனம் இருந்தாலும் சரி, பிரியங்கா காந்தியினுடைய, ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம், பாரத் ஜோடியோட பயணம் இருக்கு இல்லையா, இதனுடைய வீச்சு எல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக வந்து ரொம்ப முக்கியமானது மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள், இதெல்லாம் போட்டு ஒரே அடி அடிச்சு பாஜக காலி பண்ணியிருக்கு. அப்போ பாஜகவுக்கு எதிராக அவர்களுடைய சோதனை காலத்தில் உயிரிலே உயிரினடியிலேயே அடி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு காங்கிரஸ்க்கு. அப்போ அங்கிருந்து தன்னுடைய வளர்ச்சியை மீள்கட்டமைப்பு காங்கிரஸ் செய்வதற்கு காங்கிரஸுக்கு அத்தியாவசியம் ராகுல் காந்தி இங்கே இருப்பது. அதனால தான் ரேபரேலியை வச்சுட்டு அவர் வந்து வயநாடு ராஜினாமா பண்ணுறாரு. ஏன் ராஜினாமா வந்து வயநாடுன்றதுக்கு சொல்கிறேன். அப்போ வயநாடுல வந்து 26 ஆட்சி அமைக்கும் பொழுது காந்தி குடும்பத்திலிருந்து இப்ப விட்டு ராஜினாமா செய்துட்டா, ஏன் ஆனி ராஜாவே இந்த முடிவு சரின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல மீண்டும் வந்து ஒரு பிரியங்கா காந்தி வருவது என்பது அந்த காந்தி குடும்பத்திலிருந்து அந்த காங்கிரஸ் லாயலிஸ்ட் இருப்பாங்களே கேரளால, அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல எப்பவுமே பொதுவாகவே வந்து காங்கிரஸ் அங்க சார் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. சட்டமன்றத்தில் வந்து மார்க்சிஸ்ட் வெற்றி பெற்றாலும் சரி, அப்போ அங்க வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இல்ல ஃபென்ஸ் செட்டர்ஸா இருக்கக்கூடியது இல்ல ஏபொலிட்டிக்கல் ஓட்டர், அதாவது அரசியல் கட்சி சார்பில்லாத பொதுவான வாக்காளர்களை உத்வேகப்படுத்துவதற்கு ஒரு காந்தி குடும்பத்தை சேர்ந்த, அது பிரியங்கா காந்தி, அடுத்த இந்திராவினுடைய மறுவுருவம் என்று காங்கிரஸால் கட்சியில் இருக்கக்கூடிய பலவேறு நபர்களால் நினைக்கப்படுகிற கருதப்படுகிற பிரியங்கா காந்தி அங்க வருதுன்றது வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ 2026 ஒரு அவர் அப்போ ஒரு வெளிநாடு எம்பி ஆயிட்டாங்கன்னா அடிக்கடி பிரியங்கா காந்தி வந்து வருவாங்க. அவர்களுடைய வருகை பிளஸ் அவர்களுடைய செயல்பாடு என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம். குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் மிக மிக பலமாக இருந்துச்சு. அவருடைய ஒரு அரசியல்வாதியாக ஒரு முற்றிலும் வேறு பரிமாணத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் பெரிய அளவுக்கு பரிணமிச்சு ராகுலை எதிர்கொண்ட மாதிரி இவங்களால பிரியங்காவை எதிர்கொள்ள முடியல. பிரியங்கா வந்து அதுவும் பெண் வேட்பாளர்கள், பெண் வாக்காளர்கள், பெண்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இருக்குல்ல, அதை வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து அவருடைய பொதுவாக வந்து பிரியங்கா ராகுல் காந்தி வந்து அவர்கள் அவர் தந்தையோ இல்லை பாட்டியோ வந்து கொலை செய்யப்பட்டதை பற்றி பெரிய அளவிற்கு வந்து தேர்தல் காலத்தில் பேசவே மாட்டார்கள். ஆனால் இந்த முறையை வந்து அதை பற்றி பிரியங்கா காந்தி அதை பேசுபொருளாக்கினார். ஏன்னால் எதிர்வினையாக பிரியா பிஜேபி வைத்த பிரச்சாரத்திற்கு தங்கள் குடும்பம் செய்த தியாகத்தின் நிர்பந்திக்கப்பட்டார் பேசினார். அதை தாண்டி அவர் பேசிய பெண்களோடு அவர் பேசிய விஷயங்கள் இருக்குல்ல. ரெண்டாவது வந்து அந்த மக்களை அணுகும் விதம், அந்த 100 மீட்டருக்கு முன்னாடி ஃபென்ஸ் போட்டு தூரத்திலிருந்து மட்டும் கை அசைக்கிறவர்கள் கிடையாது, பக்கத்தில் வந்து இப்படி வணங்கிட்டு வந்து பண்ணுறவங்க கிடையாது. அவர்கள் அந்த 100 மீட்டருக்கு பின்னாடி இருந்து குமிஞ்சு வணக்கம் போடுறது இல்லை, மக்களோடு போய் அவர்களோடு அமர்ந்து அவர்களோடு வந்து பயணித்து அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரா தெரியாது. மேபி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரியங்கா ராகுல் காந்தி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் இதுவரை நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 100 மீட்டருக்கு அப்புறமா வந்து வேலி போட்டு தூரத்திலிருந்து அப்படியே கை காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், குமிஞ்சு கும்பிடு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அணுகுமுறை எல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பிரச்சார களத்தில் அவர்களுடைய பணி என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த நபர் களத்தில் இருந்து இதுவரை பிரச்சார களத்திலும் பொது மேடைகளிலும் பேசிக்கொண்டிருந்த நபர் பாராளுமன்றத்தில் பேசப்போகிறார். அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாநிலத்தில் வலுவாக பிரச்சார களத்தில் இறங்க போறாங்க. அந்த இடத்துல ராகுல் காந்தி போல வந்து ஈக்குவலி பவர்ஃபுல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வந்து ஒரு பிரியங்கா போன்ற நபர் வந்து களத்தில் வந்து ஒரு எம்பியாக வருவது, ஏன்னா இப்போ பிரச்சாரத்துக்கு போவாங்க, பிரச்சாரத்தோடு சேர்த்து அங்கே அந்த மக்களோட பயணிக்கும் பொழுது அது வந்து கூடுதல் பலத்தை சேர்க்கும் காங்கிரஸுக்கு கேரளாவில். அப்போ அதோடு வந்து பாராளுமன்றத்தில் போய் அவர்களுடைய குரலை வந்து முன்வைக்கும் பொழுது அவர் வந்து ஒரு மற்ற எம்பிக்கள் போல ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக வந்து எனக்கு தெரிஞ்ச மோரார்லெஸ் ராகுல் காந்தி இருப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் சார்பாக. அப்போ அந்த இடத்துல அந்த அவருக்கான கால அவகாசம்ன்றது குறைவாக இருந்தாலும் கூட பிரியங்கா காந்தி என்ற நபர் பேசும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் அரசியல் அந்த பார்வை இருக்குல்ல அது வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஓகே, அப்போ அது வந்து இன்னும் காங்கிரஸுக்கு வந்து அந்த இமேஜ் பில்டிங்க்கு உயர்த்தும்.
அதை வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு வேட்பாளரை தென்னாட்டுல ஒரு ரேபரேலின்னு வயநாடை வந்து உருவாக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல காங்கிரஸ் வந்து 26ல ஆட்சி அமைப்பதற்கு வந்து கேரளாவில வந்து வசதியா இருந்தாலும் சரி, இல்ல காந்தி குடும்பத்தில் வந்து அந்த அவருடைய பொசிஷன், இந்த ரெண்டையும் தாண்டி காந்தி குடும்பம் காங்கிரஸில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து மிக மிக பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க மித்தவங்க எல்லாம் செய்யறாங்க, குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லையா, குடும்ப அரசியல் எல்லாம் பேசுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி நிக்கலினால மட்டும் நீங்க குடும்ப அரசியல் பேசலையா என்ன? அவங்க எலெக்ஷன்ல நிக்காம கேம்பெயின் தான் பண்ணாங்க, அப்போ அதே குடும்ப அரசியல் தானே பேசுறீங்க. அதை பேசினதுக்கு அப்புறம் தானே போய் சந்திரபாபு நாயுடுவுக்கும் நரலோகேஷுக்கும் பதவியேற்பாளர் நடுவில் உட்காந்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. அப்ப எப்படி இருந்தாலும் பேசுறது, அங்க பேசாதவா இங்க பேசும். அதனால இந்த விமர்சனத்தை தாண்டி வந்து காங்கிரஸ் கட்சிக்குள் காந்தி குடும்பம் வந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுது. ஒன்று, சோனியா காந்தி அவர்கள் உடல்நலம் வந்து அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும் சரி, இல்லை அவர்கள் உடல்நல பிரச்சனைகளாகவும் சரி, அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து ஏறக்குறைய வந்து விலகிவிட்டாங்க. அவங்க பிரச்சார காலத்துக்கு வர்றதில்லை, ஏதோ முக்கியமான வந்து நிகழ்வுகளுக்கு மட்டும் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்களே ஒழிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம், பாராளுமன்ற கூட்டம், இல்லை இந்தியா கூட்டணியோட முக்கிய கூட்டங்கள், இல்லைன்னா வந்து முக்கியமான நிகழ்வுகள் பெரிய தலைவர்களோட ஏதோ ஒரு விஷயங்களுக்கு மட்டும்தான் வருகிறாங்களே ஒழிய அவர் ஆக்டிவாக வந்து களத்துக்கு வர்றதில்லை. அப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு வந்து ராகுல் காந்தி இருக்கும்போது கூடுதலாக வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாக வந்து பிரியங்கா காந்தி வருவது, அவருடைய பிரச்சார பலம், இதெல்லாமே வந்து ஒன்று கட்சிக்கு வலு சேர்க்கும், இன்னொன்று வந்து காந்தி குடும்பம் வந்து காங்கிரஸில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் வந்து அந்த குடும்ப அரசியல் காந்தி குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்னும் காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம், இன்னும் அதிகமாக விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ராபர்ட் வாத்ரா வந்து அமேதியில் ஒருவேளை ராகுல் காந்தி நின்னா வந்து ரேபரேலியில் வந்து பிரியங்காவும் நானும் இப்போ அவர் வெளிப்படையாக கருத்து போட்டதெல்லாம் பார்த்தோம். அப்போ பிரியங்கா காந்தி இப்போ களத்தில் இறங்கி பாராளுமன்றத்திலையும் போய் உட்காரும் பொழுது அம்மா பையன் பொண்ணு மூணு பேர் இருக்கீங்க, இது குடும்ப அரசியல் இல்லையான்னு ஓப்பனாக கட்டாயம் பாஜக வந்து பாராளுமன்றத்தில் பேசும். அந்த விமர்சனத்துக்கு தயாராகி தான் இருக்கணும், அதுக்கு தயாராகி ஆனால் அவர்களுடைய செயல்பாடு மூலமாக அந்த விமர்சனத்தை மழுங்கடிச்சு இவர்களுடைய விமர்சனம், மாற்று விமர்சனம், எதிர் விமர்சனம் இருக்குல்ல, அது பாஜகவினுடைய செயல்பாடு மீதான கூர்மையான விமர்சனமா இருந்துச்சுன்னா அதை மட்டுப்படுத்தி இவர்கள் வளர்ந்து ஜொலிப்பாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்து இருக்கு, மிக்க நன்றி. நன்றி.